இந்த கேஸ் ஸ்டவ் கீசர் இதெல்லாம் வருவதற்கு முன்பதாக வீடுகளிலே பாய்லர் இருக்கும், ஒரு அடுப்பு இருக்கும். அதில் நாம் விறகுகள்லாம் வாங்கிட்டு வந்து அதில் நெருப்பு வச்சு தண்ணி சூடு பண்ணி சமையல் செய்து சாப்பிடுவ வழக்கம் உண்டு. இப்போ அதெல்லாம் மறந்து போயிட்டு இப்போது அந்த விறகுல பார்த்தீங்கன்னா ஈரமாக இருந்த விறகுகள், ஈரக்கட்டைகளை எவ்வளவு தான் நம்ம அனல் பறக்க வச்சாலும் அது பத்த வைக்க முடியாது, அது சூடு பிடிக்காது. அதை அப்படியே வச்சுட்டு வச்சுட்டு இது ஈரமாக இருக்குப்பா இது நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லி காய வைப்பாங்க. வெளியில் மழையும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அதை வெளியே வைக்க மாட்டாங்க, உள்ளே ஒரு ஷெட்டுக்குள்ளே வைப்பாங்க. ஏன்னா மழை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் படும்பொழுது அந்த விறகு ஈரப்படியும் போது எவ்வளவு தான் அனலாக இருந்தாலும் அது சூடு பிடிக்காது, அந்த நெருப்பை பற்றி கொள்ளாது. அப்படிதாங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட. நம்முடைய இந்த சரீரமாகிய கட்டை சில நேரங்களிலே மழை வெயில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகும்போது ஈரம் படிந்தவர்களாய் காணும் பொழுது எவ்வளவுதான் நம்மை சுற்றி அக்னி இருந்தாலும் அந்த அக்னியை பிடித்து கொள்ளாமல் இருக்க நாம் நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் தள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். தெரியுமா, நாம் மற்றவர்களுக்காக மற்றவர்களை பிரியப்படுத்த வாழும் பொழுது சரியான போதனைகள் இல்லாமல், சரியான சிந்தனைகள் இல்லாமல், சரியான நன்றியறிதல் இல்லாமல் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நம்முடைய சரீரமும் ஒரு ஈர கட்டையைப் போல, ஒரு ஈர விறகைப் போல காணப்படுகின்றது. அக்னி அபிஷேகம் நம் மீது பற்றாமல் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அதிசயங்களும் பெரிய அதிசயங்கள், ஆனால் லாசுருவை உயிரோடு எழுப்பின அதிசயங்கள் பெரும் திரளான கூட்டத்தை கொண்டு வந்து சேர்த்தது. யோவான் 11 அதிகாரத்திலே இது நடைபெறுகிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். யோவான் 12 அதிகாரத்திலே அந்த கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க, அவரை பார்ப்பதற்கு, உயிரோடு எழுந்த லாசுருவை பார்ப்பதற்கு. இதை எல்லாம் விசுவாசித்து கொண்டிருந்த அங்கே இருக்கக்கூடிய ஜெப தலைவர்கள் பரிசேயர்கள் நிமித்தமாய் அறிக்கை செய்யாமல் போகின்றார்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. 43 வசனம், யோவான் 12:43, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அடுத்த வசனத்துல அப்பொழுது இயேசு சத்தமிட்டு சொல்லுகிறாராம், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான் என்று சொல்லி. இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆர் வி லிவிங் டு ப்ளீஸ் அதர்ஸ்? மற்றவர்களுக்காக நாம் வாழும்பொழுது இந்த வெட் வுட், இந்த ஈரமான விறகை போல நாம் காணப்படுவோம். பிரியமானவர்களே, நம்மிடத்திலே அனல் இல்லாமல் காணப்படுவோம். என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் என்னை அனுப்பின இடத்திலே விசுவாசமாய் இருக்கிறான். நாம் இந்த லெந்த காலத்திலே இயேசுவை விசுவாசிக்கிறோம். அனலோடு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவரை விசுவாசிப்போம், அவரை அனுப்பினவரை விசுவாசிப்போம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்த வாந்தி பண்ணி போடக்கூடிய நிலைமையில நம்முடைய வாழ்க்கை மாறாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் மார்னிங்.